ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க மஞ்சுஸ்தான் ஹோம்மேட் சோப் ஒன்று ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இந்த மஞ்சுத்தாவோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே முகத்தை சிவப்பிழக ஆக்கி கொடுக்கும் உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட்டன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முகத்தில் உள்ள கரும்புள்ளி கரும் வளையத்தை எல்லாமே கிளியர் பண்ணி நம்மளுக்கு அந்த வேர்க்கூர் மாதிரி இருக்கிற அந்த கொப்பளங்களை எல்லாமே கிளியர் பண்ணிடுறோம் பிம்பிள்ஸ் வரவிடாமல் தடுக்கும் நல்ல ஒரு க்ளோவிங்கான ஸ்கின்னையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லை டேன் ரிமூவ் ஆகும் முக்கியமாக நீங்கள் வெயிலில் போயிட்டு வரும்போது முகம் வந்து அங்கங்கே திட்டு திட்டா பிளாக்காக இருக்கு பாருங்கள் அந்த டேன் எல்லாமே நீங்கள் இதை டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது நம்மளுக்கு கிளியர் பண்ணி நல்ல ஒரு சாஃப்டான ஸ்கின்னை கொடுக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சோப் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் ஒரு கேரட்டை மேலே உள்ள தோலை எல்லாம் நீக்கிட்டு துருவி சேர்த்துருக்கேன் இந்த கேரட்டில் நம்மளுக்கு வந்து அந்த பொட்டாசியம் விட்டமின் ஏங்கிற சத்துக்கள்லாம் இருக்கனால நம்ம ஸ்கின்னை ரொம்பவே இளமையாக வச்சுக்கோம் சுருக்கமெல்லாம் வரவிடாது அதே மாதிரி முகத்தில் உள்ள கருவளையம் கரும்புள்ளியெல்லாம் கிளியர் பண்ணிடும் பிம்பிள்ஸ் வரவிடாது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஸ்கின்னை வந்து பிரைட் ஆக்கி கொடுக்கும் நல்ல ஒரு பிரைடனான ஒரு ஸ்கின்னை கொடுக்கும் இதை சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சு சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சுஸ்டா பவுடர் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க இது வந்து ஸ்டிக்காவும் கிடைக்கும் அதாவது சின்ன சின்ன குச்சி மாதிரியும் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் உடச்சி கொதிக்க விட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மஞ்சுஸ்டாவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இதை வச்சு நான் வந்து நைட் க்ரீம் ஒன்று ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சுஸ்டா பார்த்தீங்கன்னா நல்லாவே சிவப்பழகு கிடைக்கும் இதை வந்து டெய்லி நம்ம சோஃபா யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சோப்பா மேக் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து எல்லாம் வராமல் நல்ல ஒரு டேனில் ரிமூவ் பண்ணி பிரைட்டனான ஸ்கின்னை கொடுக்கும் இப்போ இந்த மஞ்சுஸ்டா சேர்த்ததுக்கப்புறம் இது தண்ணி வந்து நல்ல ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு கொதித்து குறைஞ்சி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து நல்ல ஒரு இதோட கலர் எசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு இதை வந்து ஃபில்ட்ரை வச்சு வடிகட்டிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ இந்த மஞ்சஸ்தா வாட்டரை ஆரட்டும் அடுத்ததாக ட்ரான்ஸ்பரண்ட் கோகோனட் மில்க் சோப் தான் எடுத்திருக்கேன் இது வந்து கோகோனட் ஆயிலும் கோகோனட் மில்க்கும் மிக்ஸ் பண்ண சோப் தான் இது நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கோட் மில்க் சோப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சோப்பை நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு டபுள் பாயில் மெத்தடில் நம்ம வந்து இதை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் அதாவது கீழே வந்து தண்ணி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த சோப் பேஸ் இருக்கிற அந்த பாத்திரத்தை அந்த தண்ணி மேலே வச்சு நீங்கள் வந்து ஹீட் பண்ணணும் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கும் போது அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும் அப்போ வந்து இந்த சோப் வந்து நல்லா உருகி வர டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மஞ்சள் தா அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி இந்த சோப்பெல்லாம் கரைஞ்சி வரும் பாருங்கள் அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மஞ்சசா வாட்டரும் இந்த சோப் பேஸும் நல்லா கரைஞ்சி ஒன்றா செட்டாக இருக்குது இந்த டைமில் நான் வந்து சோப் மோல்ல தேங்காய் அப்ளை பண்ணியிருக்கேன் அதில் இது சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சோப்பை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து வாசனைக்காக லாவெண்டர் எசென்சியல் ஆயில் ஃபியூ ட்ராப் வரைக்கும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறமா நம்ம ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ சோப்பு சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா செட் செட்டாகிடும் இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சோப்பு கொஞ்சம் ஈரப்பதமாக கொஞ்சம் அமுங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சோப்பை நீங்கள் ஒரு மூணு நாள் வரைக்கும் ரெஸ்ட் விடும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கூட சோப்பு கரைஞ்சி போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லவே சிவப்பழகு தரக்கூடிய அந்த சோப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் சீக்கிரமே உங்களுக்கு மேக் பண்ணி தருவேன் வீடியோ பிடிச்சதா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன் தேங்க் யூ பாய்